उपभीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखजासेकरिणम् पतिम् यतीनाम् अस्तद्गुरुपरम्परायै नमः. நேற்று பரியந்தம் நாலு சூத்திரம் சேர்த்திருக்கோம் இந்த அதிகரணத்துல. இதுல வந்து முக்கியமான ரெண்டு விஷயம், சாரண்யம் வைலக்ஷண்யம். அந்த காரியகாரண பாவத்துல சாரக்ஷன்றது அதுதான் பிரதானம் நியத்தம் அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஒண்ணு. ரெண்டாவது, அப்ப சத்காரியவாதம் விரோதமா விரோதமா போயிடுமே அப்படின்னு சொன்னாக்க, நாங்க சத்காரியவாதம் தான் சொல்றோம், நாங்க சாலக்ஷணம் தான் சொல்றோம். ஆனா நீ வந்து ஒரு நியமத்தை சொன்ன, சாலக்ஷண்யங்களோட கூடின வஸ்துக்களுக்கு தான் காரியகாரண பாவம் வரும்னு நீ ஒரு நியமம் சொன்ன, அந்த நியமத்தை தான் நாங்க கண்டனம் பண்ணினோம். மத்தபடி நாங்க சத்காரியவாதத்தை தான் ஒத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது பர்யந்தம் தெரிவிச்சாச்சு. இதன் பேர்ல அவன் ஆக்ஷேபிக்கிறான். இப்போ பெரிய ஆக்ஷேபம், அதுக்கு பெரிய சமாதானம் என்ன அப்படின்னாக்க, மண்ணு மண்ணிலிருந்து கடம் உண்டாச்சு. அப்போ மண்ணில் இருக்கிற தர்மம் கடத்திலேயே வருது. காரணானுகுணம் காரியம், காரணத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் காரியத்துல வருது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி காரிய எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆபரணம் இருக்கு, நகைகள், அத மாதிரி சொல்றோம். அந்த மாதிரி சொன்னாக்க, இப்போ இங்க பிரம்மமே இந்த பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு நீ சொல்ற, பிரம்மமே பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு சொன்னாக்க அது விரோதமா போயிடுமே. என்ன விரோதமாகும் அப்படின்னாக்க, இங்க வந்து பரமாத்மா சுத்தமானவன், நாங்க முன்னாடி சொன்ன தோஷம் திருப்பி வருது. பரமாத்மா சுத்தமானவன், இந்த பிரபஞ்சமும் அசுத்தமானது. இதுதானே லோகத்தில் இருக்கு. பரமாத்மாவை பத்தி நீ சாஸ்திரம் சொல்ற, வேதமானது இந்த மாதிரி இது இருக்கு, பகவான் வந்து இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ற. ஆக ஒரு சிருஷ்டியோ அல்லது பிரளயமோ, பிரளயத்துல பிரளயத்தை முன்னிட்டு சிருஷ்டி, பிரளயத்துக்கு அப்புறம் அப்ப என்ன இருந்தது? பிரளய சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த பிரபஞ்சமானது பிரம்மமா இருந்தது அப்படின்னு தான் இருக்காது. அப்ப சிருஷ்டிக்கு முன்பு பிரளயத்துல இந்த சதேவ சுவாமி இதமக்கர் ஆசீத் அப்படின்னு இருந்தது. அப்ப பரமாத்மாவா தான் இந்த இது இருந்தது, பிரபஞ்சம் இருந்தது. அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டோம்னாக்க, அப்போ இதுல இருக்கிற தோஷம் அதுல வருது, அதுல இருக்கிற தோஷம் இதுல வருதுன்னு ஆயிடும். அல்லது இப்படி வரும், பரமாத்மா கிட்ட இருக்கிற குணம் நல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு வரலாம், பிரபஞ்சத்துல இருக்கிற தோஷம் பரமாத்மா கிட்ட வரலாம். காரணம் என்ன? நீ உன் பட்சத்துல என்ன எடுத்து, இந்த பிரபஞ்சமானது பிரம்மமா இருந்தது அப்படின்னு நீ சொன்ன, இந்த பிரபஞ்சம் பிரம்மமா இருந்தது அப்படின்னு நீ சொல்லிட்ட. இந்த பிரம்மம் பிரபஞ்சம் பிரம்மமா இருந்ததுன்னு சொல்லிட்டாக்க, அப்ப பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒண்ணுன்னு ஆயிடுறதே, ஒண்ணுன்னு ஆயிடுறது. ஆத்மாவாயுதமேகே வக்ர ஆசீத், சதேவ சுவாமி வக்ர ஆசீத், இப்படி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க, இந்த பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒண்ணுதான். அதனால பிரம்மத்துக்கே சிருஷ்டி, பிரம்மத்துக்கே பிரளயம் அப்படின்னு சொல்லணும். அதனால எது எது காரியத்துல தோஷங்கள்லாம் இருக்கோ, நமக்கு பிடிக்காதுன்னா காரியத்துல இருக்கு, அது அத்தனையும் பிரளய காலத்திலயோ சிருஷ்டி காலத்திலயோ பிரம்மத்துக்கு வந்துடுறதுன்னு ஒத்துக்கணும். ஏன்னா நான் பாக்குற இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு, தோஷத்தோட கூடினதா தான் இருக்குது, கெட்டதுதான் அதிகமா இருக்கு. எல்லாமே நம்ம கெடுதலாதான் நம்ம பார்க்கணும். நல்லதுன்றது இருக்கு, அந்த நல்லது கூட முன்னாடி சொன்ன மாதிரி மது, ஒரு தேன் இருக்கு, அந்த தேன்ல விஷத்தை கலந்து விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. அதனால ஒரு காரண வஸ்துவில இருக்கக்கூடிய
என்ன தர்மமோ அது காரியத்துல வரணும்னு சொல்லணும். இப்ப இங்க மாத்தி போடுறோம், காரியமானது காரண திசையை அடையிறது. காரணம் மண்ணு, காரியம்ங்கிறது கடம், காரணம் தங்கம், காரியம்ங்கிறது நகைகள். இந்த நகைகள்ல இருக்கிற தர்மங்கள் திருப்பி அது இதுவா மாறுச்சு, தக்க கிட்டியா மாறுச்சு, தங்கமா தானே இருக்கு, அதுல இதனுடைய தர்மங்கள் வந்துடுறது இல்லையோ. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரம்மத்துக்கு வந்துடும் அப்படின்னு நீ ஒத்துக்கணும். நீ அதை நீ ஒத்துக்கல, ஃபர்ஸ்ட்தான் சித்தாந்தத்துல பரமாத்மாவுக்கு தோஷமே கிடையாது, இந்த பிரபஞ்சத்துக்கு தான் தோஷம் இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். பரமாத்மாவுக்கு தோஷம் இல்லை, பிரபஞ்சத்துக்கு தோஷம் இருக்கு. இப்ப இது ரெண்டுமே ஒண்ணு அப்படின்ற மாதிரிதான் நீ சொல்லிட்டு இருக்க, நம்மளை பார்த்து அவன் கேட்கறான் சாங்கியம். ஆக பிரளயம், பிரளய சமயத்துல சிருஷ்டிக்கு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்கள்லாம் பிரளய திசையில எல்லாம் பிரம்மத்தை அடைஞ்சிடுறதுன்னு சொல்லணும். அப்ப பிரம்மத்துல லயிச்சுடுறதுன்னாக்க பிரம்மத்திலேயே எல்லா தோஷங்களும் வந்துடுறது அப்படின்னு நீ ஒத்துக்கணும். ஆனால் இந்த சுருதியோ என்ன சொல்றது, அபகதபாத்மா விஜிரோ மிருத்யோ எஸ் சர்வஜ்யம் சர்வ, இது மாதிரிலாம் எத்தனை வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் அவனுக்கு தோஷமே இல்லைன்னு தான் சொல்றது. தோஷமே இல்லைன்னு சொன்னாக்கா தோஷமே இருக்கு அப்படின்ற மாதிரி நீ சொல்றதா ஆயிடுமே, அதை எப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்னுட்டு அவ நம்மளை பார்த்து கேட்கிறார். அதனால அது மட்டும் இல்ல, பெரிய தோஷம் என்ன வரும்னாக்கா ஒரே வஸ்துவில நல்ல குணமும் இருக்கு கெட்ட குணமும் இருக்கு, பரஸ்பர விருத்தம். அதாவது என்ன அர்த்தம், பரமாத்மா அபகத பாத்மான்னு சொல்றோம், ஆனா ஜீவாத்மா கர்ம விஷயம், பாபங்கள்னால கர்ம புண்ணிய பாப ரூப கர்மாவனால அவன் வந்து வசப்பட்டிருக்கான். இப்போ பரமாத்மா கிட்ட இந்த ஜீவன் எல்லாம் லயத்தை அடையறான் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அகர்ம வசியனான பரமாத்மா கிட்ட இந்த கர்ம வசியனான பிரம்மன் ஜீவன் சேர்ந்துட்டான்னாக்க அப்போ அகர்ம வசியனாவும் இருக்கான் கர்ம வசியனாவும் இருக்கான்னு அழும் பரமாத்மா. அதை நீ ஒத்துக்க மாட்டியே, பரஸ்பர விருத்தமான தர்மங்களை எப்படி சொல்ல முடியும், அது சொல்ல முடியாது கிடையாது. நாங்க அப்படி சொல்லல, சரீராத்ம பாவத்தை ஒத்துருக்கோம், சரீராத்ம பாவத்தை ஒத்துருக்கும். தோஷங்கள்லாம் சரீரத்துல தான் வருது, குண இதுல வரல, அதாவது பிரம்மத்துல தோஷம் வரல. தோஷங்கள் எதுக்கு வருது அப்படின்னாக்கா சரீரமா இருக்கக்கூடிய சேத்தனமோ அல்லது அச்சேதனமோ அவைகளுக்கு தான் வருது, பரமாத்மாவுக்கு வரவே இல்லை. ஏன்னா பரமாத்மா சரீரி, நமக்கு நம்ம உடம்புக்கு உடம்புல இருக்கிற தோஷங்கள் விகாரங்கள்லாம் நம்ம ஆத்மாவுக்கு வரலையே, ஆத்மாவுக்கு இருக்கிறது உடம்புக்கு வராது. ஆத்மா நிறுத்திய ஆனந்தத்தோட கூறினது உடம்புக்கு அது மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா ஞானம் தான் தானே, ஆனந்தம்ன்றது கூட ஞானத்தினுடைய நிலை அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தம். அதனால அது வராகவே சரீரத்துக்கு இருக்கிற தோஷம் ஆத்மாவுக்கு கிடையாது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமோ அல்லது சேதனமோ இல்ல அச்சேதனமோ இவைகள் சரீரமா இருக்கு பரமாத்மாவுக்கு. அது இந்த பரமாத்மாவுக்கு இருக்கிற நல்லதெல்லாம் இந்த ஜீவன் இதுகிட்ட வராது, சேதனத்துக்கிட்டயோ அச்சேதனத்துக்கிட்டயோ. அவைகள் சரீரமா இருக்கிற அவைகளுடைய தோஷங்கள் பரமாத்மா கிட்ட வரவே வராது. அதனால இங்க வந்து நீங்க என்ன பார்த்து சொன்னீங்க, நல்லது கெட்டது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பிரம்மா இருக்குதுன்னு வந்துடும், கர்ம விஷயத்தும் அகர்ம விஷயத்தும் ஒன்னா வந்துடும் அப்படின்லாம் நீ சொன்னீங்க, அதுவே இங்க இல்லை அப்படின்னு நாம கேக்குறோம். அதற்கு அவா பதில் என்ன சொல்றா, சாங்கியா இதுவரை இந்த ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் சரீராத்ம பாவமே வராது, சரீராத்ம பாவமே அவனுடைய இது தனியா போறது. ஏன் அப்படின்னாக்கா சரீரம்னு சொன்னாக்கா சரீரத்தினுடைய அனுபவம் நம்ம லோகத்துல நாம அனுபவிச்சுதானே இருக்கோம்,
எனக்கு ஒரு உடம்பு வருது, உடம்பு வந்தாக்க நான் அந்த உடம்புடைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாருது இந்த உடம்புனால, அப்ப அந்த ஆனந்தத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால ஒரு சரீரம்னு சொன்னாக்க அந்த சரீரமானது எந்த சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறதோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அது தோஷமோ குணமோ எதுவா இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, இந்த உடம்பு இருக்கிற பரியந்தம் நாம அனுபவிச்சுட்டுதான் இருக்கணும். மகாயோகிகள் அவளும் அந்த சரீர சம்பந்தமான உபாதைகள்லாம் அடைஞ்சவாளாக இருந்தா அவளுக்கு இருக்குது. நம்ம எப்பேற்பட்ட யோகிகள் மகான்கள்லாம் நம்ம சேவிச்சிருப்போம், அவள்லாம் பெரிய யோகிகள், உபாசகால், பிரம்மனிஷ்டால், பரம பக்தால், அப்படிலாம் இருந்தா கூட அவளும் அந்த சரீர சம்பந்தமான குணதோஷங்களை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாவா. அதனால பரமாத்மாவுக்கு இதெல்லாம் சரீரம்னு சொன்னாக்க அதெல்லாம் வந்து அனிவாரியம்தான், அவனும் அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னொன்னு சேத்தனமோ அச்சேத்தனமோ அதெல்லாம் சரீரம்னு எப்படி சொல்லுவ? பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படின்னு எப்படி சொல்லுவ? அது கூட சரியா வராது. சரீரம்னா என்ன அர்த்தம்? கர்ம படத்தை அனுபவிக்கிறதுக்கு போக இருக்கக்கூடிய சுகதுக்க போகத்துக்கு அனுபவ சாதனமா இருக்கணும் அதுதான், அல்லது இந்திரியங்களுக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கணும் அதுதான் அது. ஆனால் ஸ்ருதி என்ன சொல்றது தெரியுமா? சரீரம்னு என்ன பொதுவா இந்த உடம்பு இருக்கு எனக்கு அப்படின்னு என்னுடைய புண்ணியபாபூர்வ கர்மாவும் நான் அனுபவிக்கணும். அந்த புண்ணியபாபூர்வ கர்மாவனுடைய பலன் என்ன? சுகதுக்கங்கள். அதை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பானது சாதனமா இருக்குது. அந்த உடம்புல இந்திரியங்கள்லாம் சேர்ந்திருக்குது. கண் இருக்கு, கண் இருந்தா தான் என்னால பார்க்க முடியும். ஞானத்தை கொண்டு மனசுல கண்ணை சேர்த்து இந்திரியத்தை சேர்த்து நான் ஒரு வஸ்துவை பாக்குறேன், அப்ப கடமகம் ஜானாமி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நாம எல்லாரும் அகர்ம விஷயம் நித்த சூரியர்கள் இல்லை. அதனால நமக்கு வந்து இந்த கர்மா இருக்கிறதுனால இந்திரியம் இருந்தாதான் நம்மளால அதை பார்க்க முடியும். இந்திரியம் பார்த்தா கூட ஞானம் இருந்தாதான் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால இந்த மாதிரிதான் லோகத்துல சரீரம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத மாதிரி பிராணன்லாம் இருக்கணும், அதுல பஞ்சவர்த்தி பிராணங்கள் இருக்கணும். அதே மாதிரி பஞ்ச மகாபூதங்களோட சேர்ந்து இருக்கணும். இதுதானே சரீரம்னாக்க பஞ்ச மகாபூதங்கள், அவைகள் சேர்ந்து நான் என் உடம்பு இருக்கு, என் உடம்புல எல்லாம் இருக்கு. பதவி வாசனை இருக்கு, என் உடம்புல கந்தம் வாசனை இருக்கு, ரசம் ஜலம் இருக்கு, திரவமா இருக்கு உடம்புல. அந்த மாதிரி தேஜஸ் சில சமயத்துல நான் ரொம்ப பிரகாசிக்கிறேன், சில சமயத்துல மூஞ்சி அழுது உடையிறது. ஏன் அப்படின்னாக்கா அந்த கர்மாவுடையது. அதே மாதிரி வாயு பஞ்சவர்த்தி பிராணன் இருக்கு, ஆகாசம் வெட்டவெளி, வாயை மூடுறோம் மூணுனாக்கா வெட்டவெளி இருக்கு, ரெண்டு மூக்குக்குள்ள வெட்டவெளி இருக்கு, ரெண்டு காதுக்குள்ள வெட்டவெளி இருக்கு, அத மாதிரி உடம்புக்குள்ளேயே இருக்கு அங்கங்க. ஆக பஞ்சபூதங்களால் சேர்ந்ததா இருக்கும். பிராணபானு வியானதான சமானமா இருக்கக்கூடிய பிராண விருத்திகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் இருக்கும், இதுல 11 இந்திரியங்களும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது இவைகள் அனைத்தும் சேர்ந்து என்ன பண்றதுன்னு சுகதுக்கங்கள், புண்ணியபாப ரூப கர்மாவனுடைய பலனாகிற சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதா இருக்கு. இப்படி தான் சரீரம். இப்போ ஜீவன் வந்து பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னா எப்படி ஒட்டி வரும்? காரணம் அவன் பஞ்ச மகாபூதங்கள்னால ஆன உடம்பு ஆன ஆத்மாவாது. ஆத்மஸ்வரூபம் வெறும் நிறத்தசிய ஆனந்தம் தானே, ஞானஸ்வரூபம் நீ ஒத்தன் இருக்க, நானும் ஒத்தன் இருக்கேன். அப்படி இருக்கிற இந்த ஆத்மாவானது பஞ்சபூதங்களால் ஆனது அது பரமாத்மாவுக்கு சரீரம்னு நீ சொல்ல முடியாது. அல்லது இந்திரியங்களுக்கெல்லாம் ஆசிரியமா அது இல்லை, உடம்பு தான் ஆசிரியமா இருக்கு. பிராணபான வியான உதானங்கள்லாம் இந்த உடம்புல தான் இருக்கே தவிர்த்து ஆத்மாவை ஆசிரியல, ஆத்மாவுக்கு அவைகள்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம்ன்றது சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாம் சேர்ந்தது தானே, அது போய் பரமாத்மாவுக்கு எப்படி சரீரமா இருக்க முடியும்? எப்படி சரீரமா இருக்க முடியும்? ஏன்னு நாங்க சொல்லல, அவகத பாத்மா விஜரஹா. அத மாதிரி அனஸ்னன்யோ அபிஜாக செய்தி அபானி பாதா ஜவனோ கிரகிதா அப்படின்றது. கை இல்லை அந்த பரமாத்மாவுக்கு, கை இல்லை அந்த மாதிரி, அந்த பரமாத்மாவுக்கு கால் இல்லை, ஆனா அவன் ஓடுறானோ அந்த மாதிரி, கை இல்லாமலே அவன் எடுத்துக்கிறானோ அவன்,
அத மாதிரி பசியதி அச்சக்ஷு, கண்ணு இல்லாமலேயே அவன் பார்க்கிறான், காது இல்லாமலேயே அவன் கேட்கிறான், பசியத்திய சக்ஷு சசுணோத்திய கர்ணஹ, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அத மாதிரி அப்ராணஹா அமனாகா அப்படி எல்லாம் கூட இருக்கு. அதனால நீ என்னதான் நீ சொன்னாலும் சரி, ஷரீராத்ம பாவத்தை சொன்னா கூட ஷரீராத்ம பாவமே பரமாத்மாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா பரமாத்மாவுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சொல்லச்ச நபு உதவங்கதம் ஸ்தானா தேவஸ்ய பரமாத்மனா அப்படின்னு சொல்றது. இந்த பரமாத்மாவுடைய திருமேன் இருக்கே பூத சங்காதங்களால ஆகப்பட்டது அல்ல, பூதங்களால ஆனது இல்ல அப்படின்னுட்டு புராணாதிகள்லாம் சொல்லிட்டு போறது அது. அதனால இப்ப சரீரோன்றது எப்படி சொல்ல முடியும்? சரீராத்ம பாவம் வராது, வந்ததுன்னாக்கா அந்த தோஷங்கள்லாம் வந்துடும். சரீராத்ம பாவமே சொல்ல முடியாது, சொன்னாக்கா தோஷங்கள் வந்துடும். இல்ல இல்ல, இந்த மாதிரி பஞ்சபூதாத்மங்கள்லாம் நாங்க சொல்லல. சரீரம்னா என்ன அர்த்தம்? எவனால் தரிக்கப்படுகிறதோ, எவனால் நியமிக்கப்படுகிறதோ, எவனுக்கு சேஷமா இருக்குதோ அதுதான் சரீரம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது கூட வராது. ஏன் அப்படின்னாக்க ஒருத்தனுக்கு ஜுரம் வந்துடுறது, உடம்பு வந்துடுறது, அப்போ அந்த உடம்புக்கு அதீனமா அவன் போறானா அவனுக்கு அதீனமா உடம்பு வருதா? அது வரது இல்லையே, இதுவாயிடுறது அது. இன்னொன்னு, நம்ம வீடு இருக்குது, இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த வீட்டுல நான் இருக்கேன், எனக்கு அது போகாயதனமா தானே இருக்குது, அதை கூட சரீரமா சொல்லும்படி ஆயிடும். ஆனா லோகத்துல அப்படி இல்லை. எது இன்னொன்னு, எதுவுமே பகவானுக்கு இச்சாதீனமா நம்ம பண்ற மண்ணா, நான் என்ன ஆதப்படணும் அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அதீனமா தானே இருக்குது? ஒரு ஈஸ்வராதீனமா என்ன இருக்கு? பகவான் அத்தனை உபதேசம் பண்ணிட்டு போயிட்டான் கீதையில, அவன் உபதேசம் அவனுடைய சாஸ்திரம் அவனே சொல்லிட்டு போயிடான். சுதிஸ்வரதீன் மமே இவ ஆக்ஞா யஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டு போனான் பகவான். ஸ்ருதியோ ஸ்மிருதியோ எல்லாம் என்னுடைய ஆக்ஞை தான். யஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே, எவன் ஒருத்தன் அதை உள்ளங்கி அதை மீறி நடக்கிறானோ சக ஆக்ஞா சேதி, என்னுடைய ஆக்ஞைய உடைச்சுட்டான். மம துரோகி பத் பக்தோபி, எனக்கு பக்தனால தானே விரோதம் பண்ணிட்டு இருந்தானாக்கா, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் இருந்தாக்கா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பக்தனா இருந்தா கூட மத் பக்தோபி ச வைஷ்ணவா, அவன் வைஷ்ணவனே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள். இது விஷ்ணுதர்மா பற்றியும் இருக்கு. அதனால இந்த மாதிரி தேவதை உதாரிக்கிறார், அதனாலதான் இது சொல்றோம். இப்ப இப்போ பகவானுக்கு அதீனமா நம்ம இருக்குமாண்ணா, அதனால இந்த மாதிரி சரீராத்ம பாவமே வராதே. சரீராத்ம பாவம் வந்தது அப்படின்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் இவனுக்கு வந்துடும், பரமாத்மாவுக்கு வந்துடும். தோஷங்கள் வந்துருச்சுனாக்க அப்போ முன்னாடி சொன்ன தோஷங்கள் நம்ம விரோதங்கள்லாம் வருது, நம்மள மாதிரியே அவனும் ஆயிடுறோம். அதனால ஈஸ்வர காரணவாதமே வராதே, பிரம்ம காரணவாதம்ன்றது சித்திக்காதே. அதனால நாங்க சொன்னமே தர்க்கம், அதை கொண்டு பார்த்தோம்னாக்க ஒரு பிரதானம் இந்த பிரபஞ்சம், சேதனம் நிச்சயம், சேதன வழியில் நாங்க காரிய காரணமாகவே சொல்லல. அதனால பிரதானத்தை வச்சுட்டுதான் சொல்லணும் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறான் சாங்கியன். அத அபீதௌ தத்வத் பிரசங்கார் அசமஞ்சசம் அப்படிங்கிற சூத்திரத்தினால இத சூத்திரக்காரர் சாதிக்கிறார். இப்போ அந்த சூத்திரத்தை இப்ப சேவிக்கலாம், வேதாந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி அதை கொண்டு இப்ப சேவிக்கலாம். அதுல பாருங்க, யதி பிரம்மைவ சர்வஜ்ஞம் சத்தியசங்கல்பம் நிரதிசய ஆனந்தம் அபகத பாப்மத்வாதிஸ்வரூபம். பாஷ்யகாரருடைய ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன ஆச்சரியமான அர்த்தங்கள் தீபம். இது வந்து அதிகாரி பேதையில வந்தது. அதிகாரி பேதை என்னன்னா ஸ்ரீபாஷ்யன்றது நிறைய யுக்திவாதங்கள்லாம் இருக்கு, ஆனா அதுல சொன்னது அத்தனையே இதுல காமிச்சு கொடுக்கணும்.
அதனால எம்பெருமானார் எப்படி பதப்பிரயோகம் பண்ற, பிரம்மைவ, பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா மாறுறது, பிரபஞ்சங்கிற நிலையை அடையிறது அப்படின்னு அப்படின்னு சொல்றியா? அத சொல்லச்ச எப்படி பிரயோகம் பண்றேன்னா சர்வஜ்ஞம், ஏன்னா அவன் சர்வஜ்ஞனா இருக்கான். இந்த பிரபஞ்சமோ சிஞ்சித்யம் அல்லது அஜ்ஞம், ஒண்ணுமே தெரியாதது அல்லது ஏதோ தெரிஞ்சின்றது, ஞானமே இல்லாதது, அது சிறிது ஞானம் உண்டு. ஏன்னா சேதனங்கள் கொஞ்சம், அதனால சர்வஜ்ஞம், சத்திய சங்கல்பம், அப்பிரேத சங்கல்பம். அவன் கணக்க ஒண்ணு நினைச்சுட்டான்னாக்க, தேனவினா திருநாகரம் அப்படி நசலதி அப்படிங்கிறார் குமார வரத தேசிகன், அதாவது தேசிகனுடைய திருக்குமாரர். பகவான் இல்லைன்னாக்க திருநாகரம் அப்படி புல்லனுடைய நுனி கூட அசையாது அப்படின்னு அங்க அரிகண பேராளி வாக்கியானது சாதிக்கிற. அதனால அவன் அப்பிரதிகத சங்கல்பன், அவன் சங்கல்பிச்சுட்டான்னாக்க அதை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அதை தடுக்க முடியாது அப்படின்னுட்டு சத்திய சங்கல்பத்துக்கு அர்த்தம். ஆனா பிரபஞ்சத்துல அப்படி இல்லையே, பிரபஞ்சத்துக்கு சங்கல்பமே கிடையாது, அவனும் ஒத்துட்டான் சாய்க்கணும். அதை சாய்க்க அதை கேட்கிறான். இப்போ நீ வந்து சத்திய சங்கல்பம் தான் நீ ஒத்துக்கிற, இந்த பிரபஞ்சம் அப்படி இல்லையே, சேதனும் சத்திய சங்கல்பம் இல்லை, அது மாதிரி நிறதிசைய ஆனந்தம், இதுவோ துக்காத்மகம் இந்த பிரபஞ்சம், ஆனால் பரமாத்மாவோ நிறதிசைய ஆனந்தத்தோட கூடினவன், கொஞ்ச நஞ்ச ஆனந்தம் இல்ல, நிறதிசைய ஆனந்தத்தோட கூடினவன். அதனால அவ்வளவு உசந்த ஆனந்தம் அது. ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி அபகத பாத்மத்வாதி ஸ்வரூபம், இது எப்படி இருக்குன்னா அபகத பாத்மத்வாதி ஸ்வரூபம், கர்ம விஷயத்துமே கிடையாது, பாப சம்பந்தமே கிடையாது, வாசனையே கிடையாது பரமாத்மாவுக்கு. ஆனா இங்க பிரபஞ்சத்துக்கு அப்படி இல்லையே, ஜீவாத்மாவுக்கு எப்படி இருக்கு, கர்ம விஷயத்துவம் தான் இருக்கு, கர்ம விஷயத்துவம் தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு கேள்வி கேட்பா, புத்தனும் சர்வஜ்ஞன், கனாத மகரிஷியும் சர்வஜ்ஞன், ஜெய்மினியும் சர்வஜ்ஞன், எல்லாரும் சர்வஜ்ஞால போயிட்டாக்கா அப்ப ஏன் மதுபேதம் வந்தது? எல்லாரும் சர்வஜ்ஞால் தானே, எல்லாரும் சர்வஜ்ஞாலா இருக்கு, ஜெய்மினி சொன்னதுதான் சரி, கனாத சொன்னது தப்பு, கனாத சொன்னதுதான் சரி, ஜெய்மினி சொன்னது தப்புன்னுட்டு எப்படி வந்தது? நாமளும் சொல்றோம் சங்கராச்சாரியர் சர்வஜ்ஞர், அவருடைய அவதாரம், இவருடைய சிவருடைய அவதாரம் அப்படின்னு சொல்றார். இல்ல அனுமானுடைய அவதாரம் இவர், மத்வாச்சாரியர் ஆனந்த தீர்த்தர் அவர் சர்வஜர், எம்பெருமானார் ஆதிசேஷனுடைய அவதாரம் அவர் அப்படிப்பட்ட சர்வஜர், சுவாமி தேசிகன் திருவேங்கடபுரியாருடைய அவதாரம் அவர் சர்வஜர், இப்ப எல்லாருமே சர்வஜரா போயிட்டா அப்படியானாக்கா சித்தாந்த பேதம் ஏன் வந்தது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாளே, அதுக்கு ஒரு லௌகிகர் எனக்கு சொன்னார், கேட்டேன் கிட்ட, சுவாமி நம்ம சித்தாந்த அனுகுணமே நீங்க பாருங்கோ, எப்பேற்பட்ட ஆச்சாரியரா இருந்தாலும் அவளுக்கு ஞானம் எவ்வளவு நன்னா இருந்தாலும் அவளுக்கும் சில அஜ்ஞானம் இருக்கலாம், ஏன்னா எல்லாருமே கர்ம விஷயால் தான், எல்லாரும் கர்ம விஷயால் தான், என்ன நமக்கு ஒண்ணுமே ஞானம் கிடையாது, புனிதா இருக்கு. ஆனால் சுவாமி தேசிகனோ சுவாமி எம்பெருமானாரோ அவன் பரந்த ஞானத்தை உடையவர்கள், உசந்த ஞானம் உடையவர்கள், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் சர்வஜ்ஞத்துவன்றது கிடையாது, தேசிகனே சாதிக்கிறார் அந்நிய தீட்சியம் என தத்வார்த்த ஞானபாரம் கமைதி விசதம் தொன்னிய தீட்சியம் விமுக்தவு அப்படின்னு சாதிச்சுட்டார். தத்வார்த்த ஞானபாரம், தத்வார்த்தத்தினுடைய ஞான ஞானம் இருக்கே, தத்வார்த்த ஞானம் இருக்கே, அதனுடைய எல்லைய இவன் உபதேசத்தினால அறிஞ்சுக்கிறான், அது உண்மை. ஆனால் எல்லாமே தெரியுமானாக்க கிடையாது, அந்நிய தீட்சியம் விமுக்தவு, மோட்சம் அடையணுமே, மோட்சத்தை செய்யறதா எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியும், மோட்சத்தை செய்யறதா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா ஞானம் சங்குச்சிதம்ன்றது எல்லாருக்கும் இதுவா தான் இருக்கு. அதனாலதான் நம்ம மகான்கள் எல்லாம் எழுதிச்ச கிரந்தங்கள் எழுதிச்ச அடியேன் ஒண்ணுமே எழுதல, எங்க ஆச்சாரியனுக்கு வச்சுட்டு தான் நான் சொல்றேன், ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் இருக்குன்னு அவ தன்னை தன்னடக்கத்தினால சொல்லிக்கிறா, நைத்தியானந்தானம் பண்ணிக்கிறாவா. ஆக இந்த மாதிரி ஞானம்ன்றது இந்த தசையில
கர்ம விஷயாலதான் எல்லாருமே இருப்போம். அந்த கர்ம சம்பந்தத்தினாலதான் இத மாதிரி நமக்கு துக்கமோ அல்லது சுகமோ எல்லாமே இருக்கு. ஆக அபகத பாபத்வாதி ஸ்வரூபம் அவனுக்கு, பரமாத்மாவுக்கு. அதனால சர்வஜ்ஞத்வம், சத்திய சங்கல்பத்வம், நிரதிசய ஆனந்தத்வம், நிரதிசய ஆனந்தவத்வம், அது மாதிரி அபகத பாபத்வாதி ஸ்வரூபம் அது பிரம்மத்துக்கு இருக்கு. ஆனா தத் விபரீத ஜெகதவஸ்தான் பஜதே அப்படின்னு நீ சொல்லணும். இருக்கும் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு, சத்திய சங்கல்பம் இல்லை. அத மாதிரி ஏன்னா பிரதிகத சங்கல்பம் தான் நமக்கு, விநாயகம் பிரகர்வானோ ரத்தியாமாத வானம் தான் நாம இருக்கோம், பிள்ளையார் பிடிக்க உறங்காமணி ஜெகத தான் நாம பண்றதெல்லாம். அத மாதிரி நிரந்தரிய ஆனந்தம் பரமாத்மானே நம்ம துக்கமயமா தான் நமக்கு இருக்கு. அந்த மாதிரி அபகத பாபத்வம் பரமாத்மாவுக்கு நமக்கு எல்லாம் கர்ம விஷயத்துவம் தான். ஆனால் இந்த அப்படிப்பட்ட பரமாத்மா தத் விபரீத ஜெகதவஸ்தாம் பஜதே, அவனுக்கு இருக்கிற தர்மத்துக்கெல்லாம் குணங்களுக்கெல்லாம் விபரீதமாக ஒரு ஜெகத்தாக மாறுறான், அந்த நிலையை அடையறான் நீ சொல்லணும். அப்படி சொன்னாக்க சரிஹி பிண்டத்வ கடத்வ அவஸ்த மிருத்ரவியவத். முதல்ல எப்படி இருந்தது, மண் பிண்டமா இருந்தது, மண்ணாங்கட்டின்னு சொல்றோம் அத மாதிரி இருந்தது. அதன் பிறகு அந்த மண்ணை ஜலத்துல ஜலம் கொத்தி மண்ணை பிசைஞ்சி அதுக்கப்புறம் தண்டத்து பேர்ல வச்சு சக்கரத்து பேர்ல வச்சு தண்டத்தினால சுத்தி விட்டு ஒரு கடத்தை பண்றோம். அப்போ அதுக்கு கடத்துவம்னு ஒரு நிலை வந்தது. முதல்ல பிண்டத்வாவஸ்தா, இப்ப கடத்வாவஸ்தா அந்த நிலை வந்துருக்கு. அப்ப அந்த மிருத்ரவியத்துக்கு மண்ணு கடமா மாறுத்து, கடம் மண்ணா மாறிடுத்து அப்படின்னு சொல்றோம். திரவியவத்து சர்வஜ்ஞத்வம், அபகத பாத்மத்வம், அஜ்ஞத்வம், கர்ம விஷயத்துவம், பிரம்மனாக பிரசித்ததே. சர்வஜ்ஞத்துவம் இருக்கு, அஜ்ஞத்துவம் வந்துடும். ஒரே மண்ணுக்கு கடத்துவ அவசியம் இருக்குது, மிருத்துவ பிண்டத்துவ அவசியம் இருக்கு கொஞ்சம், அந்த மாதிரி சர்வஜ்ஞத்துவ அவசியம் இருக்குது, அஜ்ஞத்துவ அவசியம் இருக்கு. அந்த மாதிரி அபகத பாத்மத்துவ அவசியம் இருக்குது, கர்ம விஷயத்துவ அவசியம் இருக்குது. அந்த மாதிரி நிரந்தரிய ஆனந்த அவசியம் இருக்குது, துக்க அவசியம் இருக்குது. அப்படி எல்லாம் நீ ஒத்துக்கணும். அஜத்தம் கர்ம அவசியத்துவம் பிரம்மணா பிரசஜதே இது விருத்த அர்த்த அபிதானாத். விருத்தமான அர்த்தம் தான் நீ சொல்றேன், அவிருத்தமான அர்த்தமே இல்லை. ஒரே சமயத்துல கர்ம விஷயத்துவம் அகர்ம விஷயத்துவம் வருமா? இப்ப நம்ம நமக்கு எல்லாரும் நம்ம கர்ம விஷயம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, கர்மான்றது நமக்கு இருக்கவேதான் ஞானம் வர்றதோ ஞானம் குறையிறதோ சுகம் வர்றதோ துக்கம் வர்றதோ எல்லாம் அப்படிதான். சுவாமி தேசிகம் அதையும் சாய்க்கிறார், எல்லாத்தையும் சாய்ச்சிட்டாரு சுவாமி தேசிகம். அதனால அவள்லாம் யோகிகள், நித்த சூரியர்கள் மாதிரி அவா தேசிகனோ எம்பெருமானாரோ. அவளுடைய ஞானத்துல ஒரு தப்பு நம்மளால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விசுத்தமான ஞானம் காரணம்னா அவதார புருஷாள் வாழ்க்கு அது மாதிரி இருக்கு. அடியங்கிற மாதிரி இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கும், கர்ம விஷயாலதான் இந்த லோகத்துல நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே தெரியுறதுதான் நமக்கு. அதனால இந்த மாதிரி துக்கத்தை அனுபவிச்சுன்னு இருக்கும், நிச்சயப்படி துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். வாக்கிங் போனா நல்லதுன்னா வாக்கிங் போயிட்டு இருக்கோம், ஆனா கால் வலிக்கிறது. எக்ஸசைஸ் பண்ணா நல்லதுன்னா கை ஆடினா கால் ஆடினா கை வலிக்கிறது. உப்பு இல்லாம சாப்பிடுன்ற இதெல்லாம் கர்ம பந்தம் தானே, கர்மபந்தனுக்கவே தான் இது மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு எல்லாருமே. அதனால இந்த சுக துக்கங்கள்லாம் மாறி மாறி வருது. எதையோ ஒத்துட்ட பேசிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கிற சமயத்துல எப்ப இந்த பேச்ச நிறுத்துவா, எப்ப இந்த பேச்சு நான் வந்து போன் பண்றதுதான் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. சில பேர் போன் பண்ணானாக்கா ரொம்ப நாளே பேசுறா, அவ ஆசையா பேசுறா, நம்ம கிட்ட ரொம்ப இதுவோட இருக்கா, நம்ம கிட்ட ஆர்வத்தினால ரொம்ப நல்ல எண்ணத்தோட இருக்கா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் வச்சு பேசுறா. ஆனால் நான் அதிகமா பேச பேச எனக்கு வழி வந்துடுறது கர்ம விஷயத்துவம். அதே இப்ப தீபம் சேவிக்கிறோம், இந்த தீபம் சேவிக்கிச்ச அவகாசம் போறதே தெரியல, அடியன் சொல்றது 30 நிமிஷம் 40 நிமிஷம் தான், அது அந்த 40 நிமிஷம் எந்த கஷ்டமும் இல்லை, ஆனந்தமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அகர்மவசியனான அவகத பாத்மாவான பரமாத்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த பரமாத்மாவை பத்தி பேசுறதே பிரமாண ஆராதனை பண்ணிச்சு பூத சுத்தி பண்ணிக்கிறோம்,
அப்ப அப்ராகிருதமா நம்ம உடம்பு மாறிடுறது. அதுல ஆராதனம் பண்றோம். அந்த பெருமாள் நம்ம 5 நிமிஷம் பண்றோமோ 10 நிமிஷம் பண்றோமோ பெருமாள் திருமேனியை நம்ம ஸ்பரிசிக்கிறோம். சாலக்கிராமூர்த்தியோ ஏதோ, நாங்க சாலக்கிராமூர்த்தி தான் ஸ்பரிசிக்கிறோம். அதை சேவிச்சாலே ஆனந்தமா இருக்கு, தொட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அஞ்சு பாத்திரம் சமர்ப்பிச்சுட்டு அந்த பெருமாளுக்கு ஏதோ சமர்ப்பிச்சுட்டு நம்ம சாப்பிட்ட உடனே அது ஆனந்தமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி பெருமாளை பத்தி நம்ம உபன்யாசமோ அல்லது இதை மாதிரி கிரந்தங்களை சேவிக்கிச்ச நமக்கு கஷ்டம் தெரியல. காரணம் பகவான் பத்தி பேசுறதுனால, அகர்ம விஷயனான பரமாத்மாவை பத்தி பேசுறதுனால நமக்கு வழி தெரியல. இப்போ நீங்களாம் எனக்கு என்ன காட்டிலும் பெரியவாளா இருக்கலாம், ஞானிகளா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் உடம்புல எத்தனையோ உபாதை இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா கூட சரி, இது சேவிக்கிச்ச இந்த கிரந்தம் சேவிக்கிற சமயத்துல மனசுல சந்தோஷம் தான் இருக்கும். காரணம் என்னன்னாக்க, இது பரமாத்ம விஷயம். பரமாத்ம விஷயம் நமக்கு புரியாம கேட்டுண்டா இருந்தா கூட ஆனந்தமா இருக்கும். ஒரு வாட்டி திருவனந்தபுரத்துல சதஸ் நடந்தது, அப்படியே சொல்றது 97 98 அப்போ சபை நடந்துட்டு இருக்குது, எல்லாம் சம்ஸ்கிருதத்துல பேசிட்டு இருக்கோம். அப்ப ஸ்திரீகள்லாம் வந்திருந்தா அவள்லாம் பார்த்து பார்த்து பார்த்தா அவளுக்கு ஒன்றும் புரியல. அவளோட அவ பேச ஆரம்பிச்சிட்டா. வெள்ளூர் கருணாகராச்சார் சுவாமி அங்க எழுந்து கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ண, அவர் தான் நடத்திட்டு இருக்கார் சதஸை. உடனே அம்மா உங்களுக்கு எல்லாம் பிரார்த்தனை, இது உங்களுக்கு புரியாட்டா கூட நீங்க இதை கேட்டு இருந்தாலே போறோம், உங்களுக்கு புண்ணியம் உண்டு, பாபம் போகும். உங்களுக்கு புரியல, நீங்க தனியா நீங்க சதஸ் நடத்தாதீங்கோ அப்படின்னு. இது வந்து இது பரிகாசமா சொன்ன வார்த்தையா இருந்தா கூட வாஸ்தவமான வார்த்தை இதுதான். என்ன அப்படின்னாக்க, இந்த புரிஞ்சிக்காத விஷயம் கூட பரமாத்ம விஷயமா இருந்ததுன்னாக்கா, பெருமாள் விஷயமாவோ பாகவதால் விஷயமாவோ இருந்ததுன்னாக்கா அது ஆனந்தத்தை கொடுக்கும். எத்தனையோ பாட்டு கேட்கணும் பெருமாள் விஷயமா, அதெல்லாம் கேட்கச்சா நமக்கு வந்து கஷ்டம் தெரியலையே, அர்த்தம் தெரியாதா கூட கஷ்டம் தெரியல, ஆனந்தமா பாட்டு கேட்டு இருக்கும். அத மாதிரிதான் இது. அதனால இப்படிதான் இருக்கணும். ஆனா விபரீதமா இருக்குது, கர்ம விஷயத்துவம் அகர்ம விஷயத்துவம் ரெண்டும் எப்படி ஒன்னா சேரும். அதனால விருத்தார்த்த அபிதானா, விருத்தமான விஷயத்த சொல்றது, நீங்க சொல்ற சித்தாந்தம் அப்படின்னு நம்மளை பார்த்து சாங்கியம் கேட்கிறான். அதனால வேதாந்த வாக்கியம் அசமஞ்சகம் சார், நீங்க சொல்ற மாதிரி சித்தாந்திகள் சொல்ற மாதிரி வாக்கியார்த்தம் சொன்னாக்கா, அதனால எல்லாமே எல்லா வாக்கியார்த்தமும் வேதாந்த வாக்கியார்த்தம் அத்தனையுமே அசமஞ்சசம், சரியில்லை, எல்லாம் விபரீதமா போடும். அபீதோ அது சொல்ற, அபீதோ அர்த்தம் சொல்றாரு, அபீதாவிது சிருஷ்டியாதேயே பிரதர்சனார்த்தம். அதாவது பரமாத்மா கிட்ட அபீதோ லயத்தை அடையிட்டு, அது மாதிரி அபீதம் சொன்னதுனால சிருஷ்டி கூட சொல்லப்பட்டதா இருக்கும், சிருஷ்டி ஸ்திதி எல்லாமே. அது மாதிரி பிரம்மத்துக்கிட்டேன்னு இந்த ஜெகத் உற்பத்தி ஆறுன்னு சொன்னாலும் சரி, அந்த பிரம்மத்துக்கிட்ட லயத்தை அடையிறது அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது பிரம்மமே இந்த பிரபஞ்சமா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாமே எல்லா இடத்துலையும் இது தத்துவ பிரசங்கா, பிரபஞ்சம் மாதிரி பிரம்மத்துக்கு வந்துடும். தத்வத்து பிரபஞ்சவத்து பரமாத்மாவுக்கு சரீரம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா சரீரத்துல இருக்கிற தோஷம் சரீரிக்கு வந்துடும் பிரசங்கா. அதனால அசமஞ்சசம் இந்த இந்த சித்தாந்தமானது சரியில்லை, பிரம்ம காரணவாதம்ன்றது சரியில்லை. ஆகையினால பிரதான காரணவாதத்தையே அபீதி அப்பயா லயம் அர்த்தம் பிரளயம் அப்படின்னு. இந்த சூத்திரத்தினால ஆக்ஷேபம் பண்ணிட்டான் சாங்கியன், அதற்கு சமாதானம் அடுத்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். நது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரம்மத்துக்கிட்ட அஜ்ஞத்வம் கர்ம விஷயத்துவம் இதெல்லாம் வரவே வராது, வரவே வராது. ஏன் வராது அப்படின்னாக்க, சரீரகர தோஷங்கள்லாம் சரீரிக்கு வராது.
நீ வந்து அது வறுமையை லோகத்துல அனுபவிக்கிறவையே அப்படின்னு சொன்னேன். வாஸ்தவம் லோகத்துல அனுபவிக்கிறோம், நம்ம எல்லாம் கர்ம விஷயாலா இருக்கிறதுனால நாம எல்லாம் அனுபவிச்சுட்டுதான் இருக்கோம் வாஸ்தவம். ஆனால் எம்பன் எப்படிப்பட்டவன், அவன் அகர்ம விஷயன், அகர்ம விஷயனா போயிட்டதுனாலதான் அவன் அபகத பாப்மாவாக எழுந்துள்ளிருக்கான். அபகத பாப்மாவா இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே ஒட்டாது, ஏன்னா இது சுவாவம் தான். இது அந்தந்த சுவாவத்துக்கு ஏத்த மாதிரி தான் இதெல்லாம் வரும். ஏற்கனவே சொல்றேன், டிமோட்டேஷங்கர் காலட்சேபம் சாட்சின் இருந்தார், அப்போ இத மாதிரி சொன்னார், இது ஒட்டவே ஒட்டாது இந்த உடம்புல வந்து பரமாத்மா இருந்தாலும் ஒட்டாது, அவனுக்கு துக்கம் எல்லாம் வராதுன்னு சாதிச்சேன். உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டேன், இது மாதிரி வந்து அது எப்படி சுவாமி, ஏன் ஒட்டாது, நமக்கெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கும் இந்த உடம்புல இருக்கிறதுனால ஒட்டிதான் ஆகணும் அப்படின்னு கேட்டேன். பதில் சொல்றேன்னு சாதிச்சுட்டேன். அன்னைக்கின்னு பார்த்து உத்திராடம் அற்புதமான சக்கர பொங்கல் பண்ணியிருந்தாலாம் மடத்துல சிம்பிள் பிரசாதம் ஆச்சு, நெய்யும் வந்து இவரப்பும் பாதாம் பருப்பும் போட்டு புடைய வச்சு அஷ்டகரமா பண்ணியிருந்தா, அது சாப்பிட்றதுக்கே ஆனந்தமா இருக்கும். பைய நெய் கையெல்லாம் பிசு 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 நெய் ஊட்டின்ட்டு தாய் வாசிட்டு இருந்தாலும் இல்லை அபிஷேகம் வேலை கையன் பண்ணுவாங்க பொங்கல் அப்படின்னு ஐஷிங்க கையன் பண்ண வந்தாக்க கையில பிசு அதனால சீக்கா அப்படி கொடுன்னு சீக்கா அப்படி கொடுத்தா அலமெண்டா எல்லாம் அலமெண்டா கேள்வி கேட்டாரு. அவரை காமிச்சு சீக்கா அப்படி கொடுத்தவர்கிட்ட ஐஷிங்க சாதிக்கிறேன், இவர் கையில இன்னும் சீக்கா அப்படி கொடு எதுக்கு அப்படின்னு அவர் கேட்கிற, கையில படுத்து அப்படின்னு கையில படுத்து சாட்டையே நாக்களை விட்டு இருக்குமே நெய், என்ன சுவாமி நாக்களை போய் நெய் ஒட்டுமா அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அழகிய கோபம் தொட்டு சிரிச்சிண்ட எதை கோபம்னா என்ன ஏன்பா, ஒரே உடம்பு அதுல கையில நெய் ஒட்டுறது நாக்களை ஒட்டாது, காரணம் என்ன, நாக்கோட சுவாவப்படி நெய் ஒட்டாது, நாக்கு கையோட சுவாவப்படி கையில ஒட்டுறது, அது அது அதனுடைய சுபாவம் தானே. அதே மாதிரி இந்த ஜீவன் இந்த உடம்புல இருக்கான், அவனுக்கு கர்ம விஷயம் இருக்கு, கர்ம விஷயத்துவம் இருக்கு, அதனால அவனுக்கு ஒட்டுறது. அதே பரமாத்மாவுக்கு இந்த உடம்புல இருந்தா கூட அவனுக்கு அகர்ம விஷயம், அகர்ம விஷயனா போயிட்டதுனால அவனுக்கு இது ஒட்டாது அப்படின்னு சாச்சாரா அவர் சேவிச்சேனா விஷயங்கிற ஆச்சாரியா. அதனால அகர்ம விஷயனாகிறதுனால சுபாவ விசேஷம், இந்த சுபாவ விசேஷத்தினால அவனுக்கு இதெல்லாம் சேரவே சேராது, பகவானுக்கு ஒட்டாது. ஆகவே பரமாத்மா தான் இந்த பிரபஞ்சமா மாறுறான், அவனுடைய சரீரம் தான் இவைகள்லாம் சூக்ஷமா இருந்தது ஸ்தூலமா மாறுறது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால வேதாந்தங்களுக்கு அசமஞ்சசமா போடும் வேதாந்தங்கள், தவறானது அர்த்தமா போயிடும், விருத்தமான அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு வந்துடும் அப்படின்னு நீ சொன்னதை எப்படி ஏத்துக்க முடியும், அந்த தோஷமே கிடையாது, தோஷமே கிடையாது. அதாவது தூ அப்படின்னாக்கா இங்க சூத்திரத்துல நது அப்படின்னு என்னன்றதுனால இது வராது, தோஷங்கள்லாம் வராது பரமாத்மாவுக்கு. தூ அப்படின்றதுனால இந்த மாதிரி நீ கேள்வி கேட்டப்பாரு அது சம்பவிக்கவே சம்பவிக்காது, இந்த ஆக்ஷேபமே சம்பவிக்காது, சர்வாத்மனா வராது அது. சரி இப்போ இத மாதிரி இருக்குது, நீ வந்து ஒரு திருஷ்டாந்தம் காமி, நாங்க காமிக்கிறோம் இல்லையோ எவ்வளவு நாங்க திருஷ்டாந்தம் காமிக்கிறோம், இப்ப இதுக்கு திருஷ்டாந்தம் காமி, உதாரணம் காமி அப்படின்னு அதுக்கும் சொல்ற. அதாவது இந்த உடம்பு இருக்கு, நான் குழந்தையா பிறந்தேன், நான் பிறந்துச்சு குழந்தை தானே, அதுக்கப்புறம் குமரனா மாறினேன், அப்புறம் வாலிபனா மாறினேன், சோ இப்ப விருத்தன் ஆயிட்டேன். இப்ப இந்த தசைகள்ல பாத்துக்கோங்க, எனக்கு உடம்பு இருக்கு, ஒரே கைதான், ஒரே கால் தான், ஒரே கண் தான், மூக்கு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அது இருக்குன்றதுனால என்ன குழந்தையா பார்த்தவா சின்ன குழந்தையா இருந்தேன், அப்ப என்ன சொல்றப்பா, என்ன நாராயணன் குழந்தைன்னு இருப்பா, அதே அஞ்சலி சாறு வயசு இருச்ச நாராயணன் சிறுவன், அதே 18 வயசு இருச்ச நாராயணன் இளைஞன், அதே இப்போ என்ன சொல்றா, விருத்தன் நாராயணன், வயசானவன் கிழவன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ ஒரே உடம்பா இருந்தா கூட அதனுடைய நிலைகள் அவஸ்தா பேதங்கள், அந்த அவஸ்தா பேதங்கள்னால இத மாதிரி வருது, இத மாதிரி வருது. அது பிரமாணம் சொல்றேன், அது ஜரா யௌவனம் இதெல்லாம் நமக்கு வந்து தான் இருக்குது, இதெல்லாம் அனித்தியங்கள்,
அனித்யங்கள். ஸ்லோகம் டக்குன்னு வளர்ந்து போயிடுது, ரெண்டாம் அத்தியாயத்துல சாதிக்கிற. இது மாதிரி நிறைய நமக்கு உடம்புல மாறுதல்கள் வந்துட்டே இருக்கு. அந்த மாறுதல்கள் வர்றதுன்றது அந்த உடம்புக்கு தானே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லையே. எல்லாரும் நீங்க பாருங்க ஒரு விஷயம், வயதான கிழவர் ஆகட்டும், சின்ன குழந்தையாகட்டும், எல்லாருமே நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. அதாவது என்ன அர்த்தம், நம்ம எல்லாருமே இளைஞன் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஓடி போய் ஒரு வாட்டி பஸ்ல ஏறினேன், கண்டக்டர் கத்தினான், இந்த சாமி வயசாவது ஓடி வந்து ஏறது அக்ஷன் விழுந்து என்ன ஆகும் அப்படின்னு கத்தினான். எனக்கு என் மனசுல என்ன நினைப்பான், அவன் தான் என்ன வயசாயிருந்து நினைச்சிட்டு இருக்கான், நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் இன்னொரு நோய் நித்திய குண சம்பன்னா நினைச்சிட்டு இருக்கேன், இளைஞன் நினைச்சுன்னு ஓடி போய் நான் ஏறுறேன். உண்மையிலேயே அப்படி இல்லை, நம்மளை பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வயசு அதிகமா எடுத்தா நம்ம உடம்புல சக்தி இருக்குதா சக்தியா அப்படின்லாம் பாக்குறவங்களுக்கு தான், நம்ம எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும் நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆகையினால இதெல்லாம் எதுக்கு, உடம்புக்கு தான் இந்த தர்மங்கள், இதுக்கு இல்ல, ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்ல. ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரிதான் இருக்கு, நிறத்தை ஆனந்தமா இருக்கு, உடம்பு ஒன்றுதான் மாறிண்டே இருக்கிறது. அதனால தேகினோ தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஜ தேகாந்தர பிராப்தி நத்வம் சோசிதம் அருகதி அப்படிங்கிற பெருமாள். தேகினா அஸ்மின் தேகே, இந்த உடம்பை உடைய இந்த ஆத்மா கிட்ட தேகிக்கிட்ட வந்து கௌமாரம் யௌவனம் ததா, கௌமாரம் இருக்கு யௌவனம் இருக்கு ஜரா வயசான இது இருக்குது ஜரா, ததா தேகாந்தர பிராப்தி, அந்த மாதிரி இன்னொரு தேகத்தையும் அடைகிறதுன்றது எல்லாம் மாறுதல். அதனால ஆத்மாவுக்கு ஒரு மாறுதலும் இல்லை. மாறுதல் எதுக்கு இருக்கு அப்படின்னாக்க, இந்த உடம்புக்கு தான் இருக்கு, அது உடம்புக்கு தான் மாறுதல்னே இருக்குது அது. அதனால ஒரு மனுஷன் உண்டானாக்க, மனுஷன் பிறந்தான், அவன் பாலனா இருக்கான், யுவாவா இருக்கான், விருத்தனா இருக்கான் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல சேதனனுக்கு தோஷம் இல்லை, சேதனனுக்கு ஒரு தோஷம் இல்லை ஜீவனுக்கு, உடம்புக்கு தான் தோஷம். அந்த மாதிரிதான் இங்க பரமாத்மாவுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. வேற யாருக்கு இருக்கு அப்படின்னாக்கா, இந்த உடம்புக்கு தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த பரமாத்மாவுக்குல உடம்பான பிரபஞ்சத்துக்கு தான் தோஷம் இருக்குது. பிரபஞ்சத்துக்கு தோஷம் இருக்கிறதுனால அந்த தோஷம் இவனுக்கு வரவே வராது. லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஆத்மாவுக்கு எந்த தோஷமும் வர்றதில்லை, ஆனால் வர்றதெல்லாம் உடம்புக்கு தான். சரிதான், பிரபஞ்சத்துல எத்தனை தோஷம் இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தை சரீரமாக கூடிய எம்பெருமானுக்கு வரவே வராது. சரீராத்மாவே வராதுன்னு சொன்னமே அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு பாஷ்யத்துல அழகா லட்சணமே சொல்லிட்டார். இங்க சரீரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அது திவ்யமங்கல விக்கிரகமா இருந்துட்டு போட்டோம், அல்லது இந்த பிரபஞ்சம் ஆகட்டும், அல்லது இந்த சரீரம் ஆகட்டும், இந்த ஜீவனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி சரீரம் தான். அதுக்கு சொல்ற பாஷ்யத்துல இருக்கு, எஸ் சேதனத்தை திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தம் தாரயிதம் சக்கியம் தச்சேட தெய்க சுரூபம் ஜ தது தஸ்வீரம் இது சரீர லட்சணம் ஆஸ்தேயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதாவது இந்த உடம்பு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் நம்மளால நியமிக்கப்படுவதாக, நம்மளால தரிக்கப்படுவதாக, நமக்கு சேஷமையாவே இருக்கிறதா இருக்கும். இந்த மூணு எதேக்க நியாமியம் எதேக்க தாரியம் எதேக்க சேஷம், அதுதான் சரீரம். அதனால பரமாத்மாவுக்கு நாம எவ்வளவு நாள் இருக்கமோ அவ்வளவு நாள் நம்ம வந்து அது சேதனோ அசேதனமோ சரீரமாத்தான் இருக்கு, நியாமியமா இருக்கு, தாரியமா இருக்கு, சேஷமா இருக்கு. இல்லையே எனக்கு உடம்பு வந்துருத்து, அப்ப நான் சொல்றது இந்த உடம்பு கேட்கலையேன்னா வாஸ்தவம் தான். ஏன் கேட்கல, தடை வளர்க்குறதா எல்லாம் தெரியுது, வெளிச்சம் இருக்கு தெரியுதுன்னு சொன்னா ஒத்த என்ன பண்ணா வழக்கு மேல ஒரு கூடை போட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டான். அப்ப வழக்கோ பிரகாசிக்கல, அப்ப எதுவும் தெரிய மாட்டேன்றது இருட்டுல. அப்போ வழக்கு இருக்கு ஆனால் வஸ்துவும் இருக்குது, வெளிச்சம் இல்லை தெரியலையேன்னா ஏன் வெளிச்சம் இல்லை அவன் மூடி வச்சுட்டான். அதனால நமக்கு வழக்கு வெளிச்சம் தெரியல, நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. அத மாதிரிதான் இந்த இடத்துல உடம்புக்கு சரீரம் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம இப்ப கேட்டோம்,
வந்து இது மாதிரி பெருமாள் வந்து ஆஜ்ஞா சேதி மம துரோகி மத் பக்த அபின வைஷ்ணவ வாஸ்தவம் தான் பெருமாள் சொன்னார். ஏன் சொன்னார்? சரீரமா இருந்தாலும் நம்ம கேட்கறது. ஆக எந்த விஷயத்தினாலையும் தோஷம் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. அதனால சரீராத்ம பாவம்ன்றது அங்கீகரிக்கிறோம். சரீராத்ம பாவமானது இந்த பிரபஞ்சத்தை பெருமாளுக்கு சரீரமாகவும் பெருமாள் நமக்கு எல்லாம் ஆத்மாவாகவும் இது சொல்லிக் கொடுக்கிறது. அந்த கிரமத்துல இருக்கிறதுனால சரீரகத தோஷங்கள்னா சரீரிய ஆத்மாவை தொடவே தொடாது. அதனால விகாரமே இல்லாத ஆத்மாவை விகாரங்களோட கூடின சரீரம் சேர்ந்து சரீர தர்மம் ஆத்மாவுக்கு ஆத்ம தர்மம் சரீரத்துக்கு லோகத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அது தேகாத்ம பிரமம் இருக்குது. இன்னைக்குதான் கீதையில சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம் அதுல சாதிக்கிச்சு. அப்புறம் சொல்றேன் இதுல ஏதாவது பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ற. முதல்ல ஒருத்த என்ன பண்றான்னா நானே தேகம்னு நினைச்சுக்கிறான். அப்போ தேகத்துக்கு வேண்டிய சுகம் தானே முக்கியம். அதனால என்னுடைய தேகம் அகம் மனுஷ நானே தேகம் தேகமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறான். தேகாத்ம பிரமம் வந்துடுறது. தேகாத்ம பிரமம் வந்துருச்சுனாக்க அந்த தேகம் என்னுடையது என்னுடைய சுகம் என்னுடைய துக்கம் அந்த மாதிரி ஏன் வஸ்துன்னு மமதா வந்துடுறது. மமதா வந்துருச்சுனாக்க உடனே எனக்கு வேண்டிய வஸ்துக்களோ இல்லையோ ஏன் வஸ்துக்கள்கிட்ட இச்சை வருது நமக்கு. இச்சை வந்ததுன்னாக்க ஆசை வருது. ஆசை வந்ததுன்னாக்க அந்த வஸ்துக்கள்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கணும். ரெண்டு விதமான சொல்றேன். முதல்ல வஸ்து சம்பாதிச்சுக்கிறான் அதன் பேர்ல ஆசை வச்சுக்கிறான் அதை வந்து எந்த அதனால அதை ரட்சிக்கணும்னு பாக்குறான். கடைசியில நான் தான் ஆத்மா அதாவது உடம்பு தான் ஆத்மா அப்படின்லாம் நினைச்சுக்கிறான். இது லோகத்துல இருக்கக்கூடிய பாமர ஜனங்களுடைய அபிப்பிராயம். உண்மையிலேயே இந்த உடம்பை தவிர்த்து விலட்சணமானவன் ஆத்மா இருக்கான். நிரதிசயமான ஆனந்தத்தோடு கூடினவன் ஆத்மா. அவனுக்கு இந்த விசாரம் எல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன வஸ்து இருக்குது இதுதான் என் வஸ்து இது என் வஸ்து இல்லை அப்படின்றதே கிடையாது. அவனுடைய வஸ்து என்னாக்க சுவாமி சாதிக்கிறார் பாருங்க நாஸ்தி பித்திர அர்ஜிதம் கிஞ்சது நமயா கிஞ்சது அர்ஜிதம் அஸ்தி மேகஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னு சாதிக்கிறார். எங்க அப்பா சம்பாரிச்சதும் இல்லை நான் சம்பாரிச்சதும் இல்லை. ஆனால் எங்க தாத்தா தாத்தானாக்க சதுர்முக பிரம்மா அவர் தானே யாகம் பண்ணி அஸ்வமேத யாகத்துல பெருமாள் இதுவானார். அதனால எங்க பைதாமகம் தனம் எங்க தாத்தா சம்பாரிச்ச தனம் இருக்கு. அது எதுனாக்க இந்த தேவ பெருமாள் தான் அந்த தனம் போரும் அதுதான் நமக்கு வஸ்து. அந்த சிந்தனையில இருந்தோம்னாக்க ஏன் நமக்கு விகாரங்கள் வரப்போறது ஏன் இந்த ஆசைகள்லாம் வரப்போறது. அதனால இந்த சூத்திரத்துக்கு இது தாத்பரியம். இது அதனால தோஷமே இல்லை சரீராத்ம பாவத்தை சொல்றதுனாலையும். அதுக்கு உதாரணம் சரீரத்துலதான் விகாரங்கள் பாலன் யுவா ஸ்தவிரன் இப்படி எல்லாம் சொல்றதுனால அந்த உடம்புலதான் அவைகள்லாம் விகாரங்கள் வருது ஆத்மாவுக்கு வர்றது இல்லை. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாம் பெருமாளுக்கு சரீரமா இருக்கு. அந்த சரீரமான இந்த பிரபஞ்சத்துலதான் பரிணாமங்கள்லாம் விகாரங்கள்லாம் ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால பிரம்ம காரணவாதத்தை இந்த உபனிஷத்து சொல்லி கொடுக்கறது வேதாந்தங்கள். அதனால வேதாந்தங்களுக்கும் எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு இதை சாதிக்கிறார். இந்த சூத்திர அர்த்தத்தை அடுத்த இதுல தெரிவிக்கும் அப்பம் குரு பரம்பராயி நமகன்.